அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். ரப்பி இன்னஹுன் அத்லல் கஸீரம் மினன் நாஸ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் சூரா இப்ராஹிம் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ரப்பே இன்னஹுன் அத்லல் கஸீரம் மினன் நாஸ், ஃபமன் தபிஅனி ஃபைன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபைன்னக கஃபூரு ரஹீம். இந்த வசனத்தை ஓதுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது, யா அல்லாஹ், சிலைகள் இவர்களை வழிநடத்தி விட்டது. கஸீரம் மினன் நாஸ், என்ன பின்பற்றுவோர், அவர் என்னை சார்ந்தவர், எனக்கு மாறு செய்தவர், எனக்கு மாறு செய்தவர்களை தண்டி என்று சொல்லவில்லை. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நீ மன்னிப்பவன் இரக்கமுடையவன் சொல்றான். முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், சரியான ஹதீஸ். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. இரண்டாவது வசனம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வாசகத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா இப்ராஹிம்ல. அதை அவங்க ஓதி போட்டு அவர்களை அதாபு செய்தால், அவர்களுடைய அடியார்கள், நீ அவர்களை மன்னித்தால் நீ மிகைத்தவன் ஞானமுடையவன் என்ற வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி போட்டு கையை உயர்த்தினார்கள். அல்லாஹும்மா உம்மத்தி உம்மத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு கையையும் உயர்த்தி அழுது புலம்பி, யா அல்லாஹ், எந்த உம்மத்து, எந்த உம்மத்தை பாதுகாத்துறியா அல்லாஹ், எந்த உம்மத்தை பாதுகாத்துறியா அல்லாஹ். குர்ஆன் வசனம் எப்படி ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில உடனே இந்த நிலை, இப்ராஹிம் சொல்லிட்டாரு, ஈசா சொல்லிட்டாரு, என்னுடைய உம்மத்தை பத்தி எனக்கு கவலை இருக்குது. குர்ஆன் எப்படி அவருடைய உள்ளத்துல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல அப்படியே அந்த கேள்விகளுக்கும் வார்த்தைகளுக்கும் எப்படி பதில் வருது. யா அல்லாஹ், என்ற உம்மத்து, என்ற உம்மத்து என்று கையை உயர்த்தி அழுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்புகிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேளுங்க, ஏன் அழுகுறீங்க, மா யுபுகீக முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை அழவைத்தது எது, என்ற உம்மத்து, யா அல்லாஹ், என்ற உம்மத்து, அந்த உம்மத்தை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்கிறான், ஜிப்ரீலே மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லுங்கள், மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் சொல்லுங்கள், இன்னா ஸனுர்தீக ஃபி உம்மதிக வலா நஸு. சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்துல உங்களை நாம் திருப்தி அடைய செய்வோம், உங்களை கவலைக்குள்ளாக்க மாட்டோம் என்று ஜிப்ரீலே முஹம்மதிடம் போய் சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுறாங்க, அதுக்குரிய ரியாக்ஷனை வெளிப்படுத்துறாங்க. அல்லாஹ் பதில் சொல்கிறான், நாம் குர்ஆனை ஓதி எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றினால் அல்லாஹ்வுடைய பதிலை கண்கூடாக இந்த உலகத்திலே பார்க்கலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றிடுவானாக.